வெந்து தனிந்தது காடு, தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து ஓடு அப்படின்னு நம்ம மிரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒரு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியவே காலி பண்ணியிருக்காருன்னு சொன்னவங்களா நம்ம முடியுதா? என்னப்பா ஏரியாவை காலி பண்ண மாதிரி ஈஸியாக சொல்கிற, என்னப்பா பண்ணாரு அக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து ஊர் வரைக்கும் தண்ணி சப்ளை பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாங்க கிடையாது. தலைவம் பண்ணதே வேற ரகமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கென்கர் டிஸ்ட்ரிக்ட்லங்க. கென்கர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா கெர்காட்டா அப்படின்னு ஒரு டேம் இருக்குங்க. அந்த டேமுக்கு நம்ம ஆஃபீஸரான ராஜேஷ் விஸ்வாஸ், இவர் என்ன ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆஃபீஸருங்க, உணவுத்துறை அதிகாரி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய நண்பர்கள் புடை சூழல் அந்த டேமுக்கு போயிருக்காரு. டேமுக்கு போனவர் குளிக்கலாம் குடிக்கலாம் குளிக்கலாம் குடிக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக கூத்தடிச்சிருக்காங்க. கூத்தடிச்சு முடிச்சுட்டு பிறகு ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு ஒரு செல்ஃபி எடுக்கும்போது செல்ஃபோன் தவறி டமாலு டேமுக்குள்ள விழுந்து போச்சு. டேமுக்குள்ள விழுந்துமே தலைவனுக்கு டக்குன்னு வந்து ஆறாம் அறிவு வேலை செஞ்சு என்ன பண்ணா அந்த செல்போன் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அவருக்கு சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னன்னா ஒரு ரெண்டு பெரிய மோட்டர் பம்பை வர வச்சு மொத்த தண்ணி வெளியே தள்ளி விட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா சொல்கிற, ஒரு ஏரி தண்ணிவா காலி பண்ண போறாரு அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா ஆமாங்க, காலி பண்றதுக்கான திட்டங்களை தித்தி ரெண்டு பெரிய மோட்டரை வர வச்சு தண்ணி வெளியேற்ற ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 50% மேலே தண்ணி வெளியேற்றிட்டாரு. அந்த ஏரியோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 லட்சம் லிட்டர் தண்ணியை வந்து தேக்கி வைக்க முடியுங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், 4 வில்லேஜ்க்கு தண்ணியை பாஸ் பண்ண முடியும், 1500 ஏக்கரை வந்து நம்ம பயிர் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ தண்ணி இருக்கிற ஒரு டேமை ஈஸியாக நம்ம தலைவன் காலி பண்ண பார்த்துருக்கான். அதுக்குள்ளே அந்த பக்கத்து ஊருக்கு அக்கத்து ஊர் ஏற்பாட்டு ஐயோ எங்கள் தண்ணியெல்லாம் இப்போ நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இமீடியட்டாக உயரதிகாரிகளுக்கு தகவல் சொல்ல உயரதிகாரிகள் கிளம்பி வந்திருக்காங்க. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க என் செல்ஃபோன் தவறி வந்து போச்சுங்க, அந்த செல்ஃபோனை மீட்க தாங்க இந்த மாதிரி வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும்போது, யோ இதுக்கெல்லாம் பெர்மிஷன் வாங்கினியா அப்படின்னா வாங்கிட்டேன் என் உயரதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க ஃபோன்லேயே சரிப்பா எடுத்துருப்பான்னு சொன்னாங்க, அதான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்காரு. யோ என்னையா சொல்கிற, இவ்வளோ தண்ணி வெளியேற்றிக்கிட்டு இருக்க மூலருக்கு அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க எனக்கு சும்மாலாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காதிங்க, அந்த செல்ஃபோன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, அந்த செல்ஃபோன் கூட தான் என் உரை துறை சார்ந்த எல்லா தகவலுமே அடக்கி வச்சிருக்கேன் அடுக்கி வச்சிருக்கேன் அது இல்லைன்னா நாளைக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகிடும், அதனால தான் இந்த தண்ணியை வெளியேற்றிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி யூஸ் ஆகாதுங்க, அதாவது அந்த தண்ணியே யூஸ் ஆகாதான், இது வேஸ்ட் வாட்டருங்க அப்படின்றது. அடப்பாவி வேஸ்ட் வாட்டரோ டேஸ்ட் வாட்டரோ, அது அந்த கிராமம் தானே முடிவு பண்ணும், நீ எப்படி முடிவு பண்ணுவோம் அப்படி அங்கே இருக்கிறவங்க கடுப்பாயிட்டு அடிக்க போயிருக்கிறாங்க. இமீடியட்டாக அதிகாரிகள் பாஞ்சி அவங்கள தடுத்து இருங்கம்மா இருங்கம்மா இவரை நாங்கள் பேசி வந்து என்னென்னு பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு அவர் அந்த வெளியத்தை விட்டு போக மிச்ச தண்ணியை பாதுகாப்பு பண்ணிட்டு அங்கிருந்து தலைவனை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு செல்போனுக்காக ஒரு ஏரியவே காலி பண்ண நம்ம தலைவனை நோக்கி கண்டனங்கள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், தம்பி அந்த செல்போன் என்னப்பா ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, செல்போன் கிடைச்சிருச்சு, ஆனா செல்போன் வேலை செய்யலுங்க. செல்போனோட வரத்தை பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா ஃபோன் இதுவா இருக்கும் அப்படின்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஆனா 1 லட்சம் போச்சு, தண்ணிக்கு தண்ணியும் போச்சு, தலை நோக்கி கண்டனங்கள் பாஞ்சிக்கிட்டு இருக்கு, நாளைக்கு வேலை இருக்குமா அப்படிங்கிறத தெரியல. ஸோ இதுல இருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, எளியவனி வலியவன் அடித்தால் வலியவனி எவனோ ஒருவன் அடிப்பான் அப்படிங்கிறதான். தம்பி பஞ்சு சம்மந்தமே இல்லாம இருக்கேப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கிடையாதுங்க, நிச்சயமா சம்மந்தம் இருக்கு. யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளுடைய ஸ்பேர்வேர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச், நன்றி, வணக்கம்.